maths next topic, fundamental theorem of arithmetic. Lesson example 2.7. In the given factorization, find the numbers of m and n. M and n value கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ட்ரீ கொடுத்துருப்பாங்க. ஓகே, பட் வந்து நான் ரெட் டைம்ஸ் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் ஆன்சர் போடணும். எம் அண்ட் என் இடத்துலையும் ஆன்சர் போடணும். சரியா? பட் ஃபர்ஸ்ட் வந்து எம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பட் டூ இன் டூ இங்கேருந்து பாருங்கள், இப்படி ஒரு ரெண்டு பாக்ஸ் இங்கே மாதிரி ஒரு எண் இப்படி கொடுத்துட்டாங்க. இங்கே லாஸ்ட்லேருந்து இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கேல்குலேட் பண்ணணும். ஸோ கீழேருந்து போங்க. ஃபைவ் டூ ஜ டென்னு, ஓகே. ஃபைவ் இன்ட்டு டென் ஃபிஃப்டி, ஓகே. த்ரீ இன்ட்டு ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி. டூ இன்ட்டு ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட். புரிஞ்சுதான்? ஃபைவ் டூ ச டென்னு, ஃபைவ் இன்ட்டு டென் ஃபிஃப்டி, த்ரீ இன்ட்டு ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி, டூ இன்ட்டு ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட். கிளியரா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன பாக்ஸில் இருக்கிற ரெண்டு வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எம் அண்ட் என்னோட வேல்யூ கேட்டிருக்கோம். அப்போ என்ன என்ன போட்டீங்க? ஃபிஃப்டி போட்டிருங்க. ஸோ அதுவும் கண்டுபிடிச்சாச்சு. எம் அப்படின்னா கடைசி உங்களுக்கு என்ன வந்துச்சு? த்ரீ ஹண்ட்ரட். ஸோ அதுவும் ஃபைன் பண்ணியாச்சு. ஓகேவா? ஹென்ஸ் எம் ஈக்குவல் டு த்ரீ ஹண்ட்ரட், என் ஈக்குவல் டு ஃபிஃப்டி. சரியா? ரைட். பாருங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். கேன் த நம்பர்ஸ் எக்ஸ் பவர் என் என் பி அ நேச்சுரல் நம்பர்ஸ் என் வென் என் வித் த டிஜிட்ஸ் ஃபைவ் கிவ் ரீசன் ஃபார் யூ ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஈவன் சிக்ஸ் பவர் என் ஈக்குவல் டூ, நம்ம எங்கே எப்படி எழுதலாம்? டூ பவர் டூ இன்ட்டு த்ரீ பவர் என் எழுதலாமா? டூ த்ரீ சார் சிக்ஸ், சிக்ஸ் பவர் என். ஸோ நம்ம அதை எப்படி எழுதலாம்? டூ பவர் என் இன்ட்டு த்ரீ பவர் என் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ டூ அப்படிங்கிறது என்னென்னா ஃபேக்ட் ஆஃப் சிக்ஸ் பவர் என். அதாவது சிக்ஸில் வந்து எந்த பவர் ஒன், சிக்ஸ் பவர் ஒன் போட்டிங்கன்னா டூ வந்து ஒரு ஃபேக்டர், ஒன் ஆஃப் த ஃபேக்டர். சிக்ஸ் பவர் டூ போட்டிங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் வரும். ஸோ டூ இன்ட்டு எயிட்டீன், அந்த மாதிரி டூ வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர். ஸோ சிக்ஸ் பவர் என் இஸ் ஆல்வேஸ் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஈவன் நம்பர் தான். பட் எனி நம்பர் ஹோஸ் லாஸ்ட் டிஜிட் இஸ் ஃபைவ் இஸ் ஆல்வேஸ் ஆட். அதாவது எந்த ஒரு நம்பர் கடைசி டிஜிட் வந்து ஃபைவ் இருந்தாலும் நம்பர் வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கும்? ஒரு ஆட் நம்பராக தான் இருக்கும். இல்லையா? இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ், தட் இஸ் ஆட். அது தேர்ட்டி ஃபைவ், தட் இஸ் அன் ஆட். ஃபைவ், தட் இஸ் அன் ஆட். டுவெண்ட்டி ஃபைவ், தட் இஸ் ஆல்சோ ஆட் நம்பர். ஸோ அந்த மாதிரி ஃபைவ்ல முடிகிற எந்த ஒரு நம்பருமே கண்டிப்பாக என்ன நம்பராக தான் இருக்கும் அப்படின்னா ஆட் நம்பராக தான் இருக்கும். ஸோ என்னென்னா சிக்ஸ் பவர் என் வந்து கே நோட் என் வித் த டிஜிட் ஃபைவ், அதனால கண்டிப்பாக சிக்ஸ் பவர் என் அப்படிங்கிற அந்த நம்பர் வந்து ஃபைவ்ல வந்து கண்டிப்பாக முடியாது. சிக்ஸ் பவர் ஒன் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து சிக்ஸ் வரும். சிக்ஸ் பவர் டூ போட்டிங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் வரும். சிக்ஸ் பவர் த்ரீ போட்டிங்கன்னா டூ மாதிரி வந்து சிக்ஸ்டீன் வரும். ஸோ இந்த மாதிரி தான் போகும். இந்த கண்டிப்பாக ஃபைவ்ல வந்து போக முடியாது அப்படிங்கிறத நம்மளோட ஆன்சர். சரியா? ரைட். எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் நைன் பாருங்கள். செவன் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ ப்ளஸ் த்ரீ அ காம்போசிட் நம்பர் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். ரைட். கிவன் நம்பர் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா இந்த த்ரீயை காமனாக வெளியே எடுத்துருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா எப்படின்னா இந்த கான்செப்டில் இங்கே த்ரீ இருக்குது. அப்போ இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இந்த கான்செப்டில் த்ரீயை வெளியே எடுத்திங்கன்னா த்ரீ இன்ட்டு த்ரீ போயிடுச்சுன்னா செவன் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு டூ வரும். ப்ளஸ் போட்டு த்ரீயும் போயிடுச்சுன்னா ஒன் மட்டும் வரும், ப்ளஸ் ஒன். சரியா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். செவன் த்ரீ சார் தேர்ட்டி ஃபைவ், தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு டூ செவன்ட்டி, ப்ளஸ் ஒன் செவன்ட்டி ஒன். ஸோ பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. இது ஆப்போசிட் நம்பர் அப்படின்னு கேட்டுருக்காங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா ப்ரைம் நம்பர் என்ன, ஆப்போசிட் நம்பர்னா என்னென்ன? ரைட். அதாவது சின்ஸ் இந்த கிவன் நம்பர் கேன் பி ஃபேக்டரைஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டூ ப்ரைம்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு த்ரீ இன்ட்டு செவன்ட்டி ஒன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா த்ரீ அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ப்ரைம் நம்பர், செவன்ட்டி ஒன் அப்படிங்கிறது என்னென்னா அதுவும் வந்து என்னென்னா ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ என்னென்னா கண்டிப்பாக வந்து ஒரு காம்போசிட் நம்பர் தான். என்னென்னா அதாவது ரெண்டு ப்ரைம் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு காம்போசிட் நம்பர். அது வந்து பின்னாடி ஒரு நோட்டில் நோட்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட் படி அதாவது இந்த நம்பரை வந்து ரெண்டு ப்ரைம் நம்பர் பிரிச்சிருக்காங்க. ரெண்டு ப்ரைம் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து என்னென்னா ஒரு காம்போசிட் நம்பர் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஒன் ஜீரோ. A and B hold two positive integers such that A power B into B power A which is equal to 800. Find A and B in கேட்டிருக்காங்க. இல்லையா? பாருங்கள் given A power B into B power A which is equal to 800. நெக்ஸ்ட் பாருங்கள். எயிட் ஹண்ட்ரட், எயிட் ஹண்ட்ரட் நான் எல் டிவிஷனில் போட்டிருக்கிறேன். டூ போட்டிங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட், அகைன் டூ போட்டிங்கன்னா டூ ஹண்ட்ரட், டூ போட்டிங்கன்னா ஹண்ட்ரட், டூ போட்டிங்கன்னா ஃபிஃப்டி, டூ போட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ், ஃபைவ் போட்டிங்கன்னா ஃபைவ், ஃபைவ் போட்டிங்கன்னா ஃபைவ். ஸோ நான் வந்து எயிட் ஹண்ட்ரடை இப்படி வந்து பிரிச்சு எழுதியிருக்கிறேன். சரியா? அப்போ எவ்வளோ டூஸ் எங்கிட்டு இருக்குன்னா ஒன்று, டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ் டூஸ் இருக்குது. ஸோ டூ பவர் ஃபைவ், எத்தனை ஃபைவ் இருக்குன்னா ஃபைவ் பவர் டூ. சரியா? அப்போ ஹென்ஸ் ஏ பவர் பி இன்ட்டு பி பவர் ஏ ஈக்குவல் டு டூ பவர் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் பவர் டூ விச் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா எயிட் ஹண்ட்ரட். இப்போ நம்மளுக்கு சம் வந்து என்ன அப்படின்னா ஏ பவர் பி இன்ட்டு பி பவர் ஏ. அப்போ ஏங்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது? உங்களுக்கு டூ இருக்குது.
சரியா? அப்போ இதோட வேல்யூ 2. அடுத்தது என்னன்னா பிங்கிற இடத்துல என்ன இருக்கு? 5. இங்கேயும் 5. ஸோ பிங்கிற இடத்துல ஆன்சர் வந்து 5. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்த்தோம், எக்ஸாம்பிள் 2.7, 2.8, 2.9 அண்ட் 2.10. ஸோ 4 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்குறோம். 4 வந்து 2 மார்க் கொஸ்டின், சரிங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக உங்களுக்கு வந்து புரியும், சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக் பார்க்க போகிறோம். தேங்க்யூ.